ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாளைய விசேஷத்தை பற்றி பேச போகிறேன். ஆணி உத்தரம், ஆணி திருமஞ்சனம் என்று சொல்கிறோம். எங்களுக்கு தெரியும் நடேஸ்வர் அபிஷேகங்கள், ஒரு வருஷத்தில் 6 தரம் நடேசருக்கு அபிஷேகங்கள். ஒவ்வொரு முறை நடேசர் அபிஷேகத்தை பற்றி பேசக்குள்ளையும் இதை பற்றி நாங்கள் சொல்கிறோம். 3 நட்சத்திரங்கள், 3 திதிகள் நடேசருக்கு விசேஷமானவை. 6 நடேசர் அபிஷேகம், ஒரு வருஷத்தில் 6 தரம் தான் நடேசருக்கு அபிஷேகம். அது இல்லாமல் மற்ற நாட்களில் நடேசருக்கு அபிஷேகம் பண்ணுவதில்லை. ஒரு வருஷத்தில் 6 தரம் நடேஸ்வர் அபிஷேகம், இது வந்து சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். எங்களுக்கு தெரியும் மார்கழி மாதத்தில் திருவம்பாவை முடிஞ்சு திருவாதிரை, மார்கழி மாதத்தில் திருவாதிரை நடேஸ்வருடைய நட்சத்திரம், சிவனின் நட்சத்திரம் திருவாதிரை. மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தண்டைக்கு நடேஸ்வர் அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி சித்திரை மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தண்டைக்கு நடேஸ்வர் அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி நாளைக்கு வரக்கூடியது ஆணி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தண்டைக்கு நடேஸ்வர் அபிஷேகம். 3 நட்சத்திரங்கள் ஆச்சுதான், மார்கழியில் திருவாதிரை வந்தால் நடேஸ்வர் அபிஷேகம், சித்திர மாதத்தில் திருவோண நட்சத்திரம் நடேஸ்வர் அபிஷேகம். அதே மாதிரி நாளைக்கு இந்த மாதம் ஆணி மாதத்தில் புத்திரம் வந்தால் நடேஸ்வர் அபிஷேகம். சரி, 3 நட்சத்திரங்கள் முடிஞ்சது. அதே மாதிரி மாசி மாதம், ஆவணி மாதம், புரட்டாதி மாதத்தில் வளர் பெற சதுர்த்தசி திதி வந்தால் நடேஸ்வர் அபிஷேகம். 3 நட்சத்திரங்கள், 3 திதிகள், அதாவது மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம், ஆணி உத்தரம். பிறகு மாசி மாதம் வரக்கூடிய வளர்புற சதுர்த்தசியும், ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்புற சதுர்த்தசியும், புரட்டாதி மாதம் வரக்கூடிய வளர்புற சதுர்த்தசியும் நடேஸ்வர் அபிஷேகம். 3 திதிகள், 3 நட்சத்திரங்கள், மொத்தமாக 6 தினங்கள். அதென்னையா 6 தினங்கள் என்றால், எங்களுக்கு ஒரு வருஷம், மனிதர்களாகி எங்களுக்கு பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். நான் இதை போகும் சொல்லுது, பித்ருக்களுக்கு ஒரு கணக்கு, தேவர்களுக்கு ஒரு கணக்கு, மனிதர்களுக்கு ஒரு கணக்கு. எங்களுக்கு ஒரு வருஷம் 365 நாட்கள் நடந்தால், தேவர்களுக்கு ஒரு நாள். அது நாங்கள் ஒரு வருஷம் இருந்தால் தேவர்களுக்கு அது ஒரு நாள், தேவர்களுக்கு 5 நாள் என்ன, அது எங்களுக்கு 5 வருஷம். சரி, இப்போ தேவர்கள் ஒரு நாளையில் 6 நேரம் நடேசரை பூஜை செய்கின்றார்கள். தேவர்கள் ஒரு நாளில் 6 நேரம், அப்போ அதுதான் பிரிஞ்சு ஒரு வருஷத்தில் 6 தரம் நடேசர் அபிஷேகம். நாங்கள் வருஷத்துக்கு 6 தரம் செய்கிற நடேசர் அபிஷேகம் என்னென்றால், தேவர்கள் ஒரு நாளில், அதாவது மார்கழி மாதத்தில் திருவாதிரை வந்து தேவர்களுக்கு ஒரு நாளில் அதி உதய காலம், பிரம்ம முகூர்த்தத்தில் நடேசர் பூசை பண்ணுறது இங்கே மார்கழி, அதுக்கு அடுத்த பூசை பண்ணுறது சித்திரை மாதம் திருவோணம், இந்த மாதிரி வருது. அதே மாதிரி சாயந்தரம் மாலை பொழுது சூரிய அஸ்தமனத்தில் பூஜை பண்ணுறது தேவர்களுக்கு ஒரு நாள் செய்கிறது, இங்கே எங்களுக்கு ஒரு வருஷத்தில் 6 பிரிஞ்சு வருது. அவர்கள் ஒரே நாளையில் 6 தரம் நடேசருக்கு பூஜை செய்கின்றார்கள். சிதம்பரத்தில் 6 கால பூஜை. எங்களுக்கு மனிதர்களாகி எங்களுக்கு அந்த தேவர்கள் பூஜை செய்கிற கணக்கை மாத்தேக்குள்ள ஒரு வருஷத்தில் 6 தரம் நடேசர் அபிஷேகம், அதுவும் அங்கே சாயரட்சை பூஜை, மாலை பொழுது நடேசருக்கு நடக்கிற பூஜை தான் எங்களுக்கு இங்கே ஆணி உத்தரம், ஆணி திருமஞ்சனம், நடேசருக்கு அபிஷேகமான விசேஷம். எப்பவுமே நாங்கள் சொல்கிறது அலங்கார பிரியன் விஷ்ணு, மகாவிஷ்ணுவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா அவருக்கு விருப்பம், அபிஷேக பிரியன் சிவன், சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் பிரியமானது. 6 நடேசர் அபிஷேகம் நடக்குது, சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்குது, ஆணி உத்தரம் வந்து மாலை பொழுது காலையில் விசேஷமாக நடக்குது. தேவர்கள் சிவனுக்கு பூஜை செய்யக்கூடிய காலம் ஆணி உத்தரம் மாலை பொழுது என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. இதை வந்து பதஞ்சலி முனிவர், பதஞ்சலி மகரிஷி தான் சிதம்பரத்தில் இந்த 6 கால பூஜைகள், இந்த ஆணி உத்தர திருமஞ்சனம் இதுகள் எல்லாத்தையும் தொடக்கி வைத்தவர் வந்து சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் என்றொரு முனிவர். ரொம்ப விசேஷமாக 10 நாள், 9 நாள் உற்சவங்கள் நடந்து ஆணி உத்தரம் அன்றைக்கு அங்கே தேர் தீர்த்தம் எல்லாம் நடக்கும் சிதம்பரத்தில். இந்த ஆணி உத்தரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நாங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்தால் இளநி வாங்கி கொடுக்கலாம். இளநி நான் எப்பவும் சொன்னது தூய்மையான ஒரு பொருள், எந்த கலப்படமும் இல்லாதது. இப்போ பால் வாங்குறதுன்னா ஒரு பசுவின், ஒரு மாட்டினுடைய பால் ரொம்ப விசேஷம், 2 மாட்டில் பால் கறந்து அதை கலந்து கொடுத்தா அதை விட சரியில்லை.
நூறு மாட்டில் கலந்த பாலத்தன் பெக்கேட்டில் கெமிக்கல் எல்லாம் போட்டு அது கெட்டு போகாமல் அதை விட சுத்தமாக மாட்டில் கலந்த பசுப்பால் ரொம்ப விசேஷம். அதுவும் ஒரு மாட்டில் இருந்து எடுக்கிற பால் ரொம்ப விசேஷம். அதுவும் கபில நிறமாக ஒரு சாம்பல் கலர், புகை மாதிரி ஒரு கலர், கருப்புண்டும் இல்லை, ஒரு சாம்பல் கலர் மாட்டில் கபில நிறம்னு சொல்கிறது. அந்த மாட்டில் இருந்து கறந்த பால் வந்து ரொம்ப விசேஷம். மாடு என்ன கலராக இருந்தாலும் மடி கருப்பாக இருக்கிற ஒரு பசு மாட்டிலிருந்து பால் கறந்தால் ரொம்ப விசேஷம். சரி, கிராமத்தில் செய்யலாம், நகரத்தில் முடியாது. ஆனால் இளநீர் வந்து கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் இளநீர் வந்து பரிசுத்தமானது, தூய்மையானது. நாங்கள் பூமியில் ஊற்றுற தண்ணியை ஒரு தென்னமரம் 12 அடி உயர கொண்டு போய் அங்கே வச்சு உங்களுக்கு இதாக தருது. அப்போ பரிசுத்தமானது இளநீர். அப்போ அபிஷேகத்துக்கு நீங்கள் இளநீர் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்திலையும் சுரந்தது தேன் என்று நான் சொல்கிறது. தேனீக்கள் வந்து ஒவ்வொரு பூவில் இருந்தும் கஷ்டப்பட்டு எடுத்து சேகரித்தது தேன். அபிஷேகத்துக்கு மிகச்சிறந்த பொருள். அதை விட 10 மடங்கு சிறந்தது என்னென்றா கருப்பஞ்சாறு. இப்போ நீங்கள் தேன் வாங்கி கொடுக்கலாம் ஆணி உத்தர அபிஷேகத்திற்கு, பால் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம், சிவனுக்கு அபிஷேகத்துக்கு ரொம்ப விசேஷமானது தீபூதி வாங்கி கொடுக்கலாம், அதே நேரத்தில் கருப்பஞ்சாறு வாங்கி கொடுக்கலாம், தேன் கொடுக்கலாம். இதெல்லாம் அபிஷேகத்திற்கு கொடுத்தா நான் போன முறை பேசியிருக்கேன் எந்தெந்த பொருள் அபிஷேகம் பண்ணினால் என்னென்ன விசேஷம். பஞ்சாமிர்த அபிஷேகம் சகல பாபங்களையும் நீக்கக்கூடியது. பஞ்சகவியத்தில் அபிஷேகம் பண்ணினால் சகல சாபங்களும் நீங்கும். இந்த மாதிரி நிறைய விசேஷங்களை சொன்னேன். இது தான தர்மம் செய்ய உகந்தது. இந்த ஆணி உத்தரத்துக்கு, நடேசர் அபிஷேகத்திற்கு நீங்கள் அபிஷேக பொருள்களை, அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்தால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டை நீங்கும். விரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். திருமணமாகிட்டு ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபத்தினால கணவன் மனைவிக்கிடையே பிரிவு இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சிவனுக்கு அங்கங்கே அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்தா உங்களுடைய பிரிவில் இருந்து நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும். முக்கியமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர இந்த ஆணி உத்தர அபிஷேக பொருட்கள் பலன் தரும். ஒன்று. ரெண்டாவது, கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்கள், கடனால் சிரமப்படக்கூடியவர்கள், இன்றைக்கு கொரோனா வந்துட்டு 2-3 மாதம் லாக்டவுன், பல பேர் பல கோடீஸ்வரன் எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. பல பேருக்கு பொருளாதார பிரச்சனை, தலைகீழே பொருளாதாரம் மாறிட்டுது. கடனே இல்லாமல் இருந்தவனெல்லாம் கடனாளி ஆகிட்டான். இன்றைக்கு உலகம் பூரா கடனில் இன்றைக்கி அமெரிக்கா போன்ற பொருளாதாரத்தில் பெரிய வல்லரசுகளே கடன்கார நாடுகள் ஆயிட்டு. அப்போ எங்களோட இலங்கை எல்லாம் எந்த மாத்திரம் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர்கள் கடன் தொல்லையில் இருந்து விடுபட வேண்டுமானால் இந்த ஆணி உத்தர அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம். நோய் நொடியலால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப விசேஷம் இந்த ஆணி உத்தரம். எப்பவுமே ஆரோக்கியத்திற்காக ஒரு வருஷத்தில் வரக்கூடிய 6 நடேசர் அபிஷேகத்திற்கும் பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். பிரஷர் இருக்கிற ஆக்கள், டயபெட்டிஸ் இருக்கிற ஆக்கள், கர்ம வினை நோய் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய், கேன்சர், கேன்சர் வந்துட்டு இது ஏன் வருதுன்றே கண்டுபிடிக்கிறார். கர்ம வினை நோய், போன பிறவியில் நாங்கள் செய்த பாவத்தினால் வரக்கூடிய கர்ம வினைகளினால் ஏற்படக்கூடிய நோய் புற்றுநோய். அதுக்கு காரணமே இல்லை. ஆருக்கும் எப்பவும் எப்படியும் எந்த வயசுலேயும் ஆருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு. அது ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியலை. அதுக்கு இன்னும் தடுப்பூசியும் இல்லை, அது வராமல் தடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. கர்ம வினைகளினால் ஏற்பட்ட நோய், அந்த மாதிரி நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் கூட இந்த நடேசர் அபிஷேக தினங்களில் அதுலேயும் விசேஷமாக திருமார்கழி திருவாதிரை இல்லாட்டி இந்த மாதிரி ஆணி உத்தரம் நடேசர் அபிஷேகத்துக்கு அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்தால் உங்களுடைய நோய்களில் இருந்து விடுபடலாம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், கடன் தொல்லை நீங்கும், ஆரோக்கியத்தில் முன்னுரிமை, கல்வியில் முன்னேற்றம், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் துறையில் முன்னேற்றம், அரசியல் ஈடுபாடு, பதவி உயர்வு, இந்த மாதிரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சிவனை பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட இந்த ஆணி உத்தர தரிசனம் அபிஷேகத்துக்கு பிறகு தரிசனம் என்று செய்வார்கள் நாளைக்கு. அந்த தரிசனத்தில் கலந்து கொண்டால் சிவனுடைய பார்வை, சிவகாமியோட சேர்ந்த நடேசரின் பார்வை உங்கள் மேல் பட்டால், அந்த நடேசருடைய அபிஷேகத்தை நீங்கள் தரிசித்தால் பல பிறவிகளில் செய்த பாவம் நீங்கும். நடேசர் தான்
ஐந்தொழில் ரெண்டு பஞ்சு தொழிலையும் செய்யக்கூடியவர்கள். சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற அவர் தான் அஞ்சு தொழிலையும் இந்த உலகத்தில். சிதம்பரம் வந்து பூமியின் மத்திய ரேகையில் அமைந்துள்ளது. சிதம்பரத்தில் நடேசர் எந்த இடத்துல பூமியில் காலை ஊண்டியிருக்கிறாரோ அந்த இடம்தான் விஞ்ஞானிகளினால் ஆராய்ச்சி பண்ணப்பட்டு பூமியின் மத்தி என்று சொல்கிறது. எந்த இடத்த விஞ்ஞானிகள் கடைசியாக கண்டுபிடிச்சி பூமியை பூரா அளந்து நெட்டாங்கு கோடுகள் எல்லாம் போட்டு பூமியின் மத்திய பகுதி எதுன்னு கண்டுபிடிச்சா அதுதான் சிதம்பரத்தில் நடேசர் எங்கே காலை ஊன்றி நிற்கிறாரோ அதுதான் பூமியின் மத்திய ரேகையாக இருக்கின்றது. நான் முதல்ல ஒரு எபிசோடில் சிதம்பரத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஒரு மனிதர்கள் 21,200 சுவாசம் எடுக்கின்றார்கள். அத்தனை ஓடுகள் தங்கத்தால் செய்யப்பட்டு சிதம்பரம் நடேசர் கோயில் ஓலை வேயப்பட்டுள்ளது. இதை பற்றியெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் ஆணி உத்தர தினமாகிய நாளைய தினம் தவறாமல் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து மனசில் உள்ள குறைகளை எல்லாம் சொல்லி நடேசர் அபிஷேகத்தை முழுமையாக தரிசித்து நடேசரின் கண்ணில் படுவது போல் நீங்கள் நின்றால் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல திருமஞ்சன பெருமான் சிவகாமியோட சூரிய சிதம்பர நடேஸ்வரரின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.